இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த இரண்டாம் வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட மைய கருத்து அன்பு. இந்த இரண்டாம் வாரத்தில் நாம் ஒரு திரியை ஏற்றுகின்றோம். அது பெத்லகேம் திரி என்று அழைக்கின்றார்கள். ஏன் இதற்கு பெத்லகேம் திரி என்றால், அங்குதான் அன்பு சுடர்விட்டு எரிகின்றது. அன்பு என்பது ஒரு ஒற்றை சொல், ஆனால் இது எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்றால், விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற அளவுக்கு இந்த சொல் வலிமை வாய்ந்ததாய் அமைகின்றது. எனவேதான் தந்தையாகிய இறைவன் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு மனிதனாக அனுப்பும் அளவுக்கு இந்த உலகை அவர் அன்பு செய்தார். அந்த அன்புதான் தன் இந்த உலகை விண்ணகத்தை மண்ணகத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வார்த்தைகளை நாம் பேசும்போதே நம் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடக்க காலத்தில் நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளைகளை எல்லாம் கொடுக்கின்றார். 10 கட்டளைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அந்த கட்டளைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? இணை சட்ட நூல் 6:15 இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் ஆற்றலோடும் நீ அன்பு செய்வாயாக. அரைகுறையான அன்பு இல்லை, கள்ளம் நிறைந்த அன்பு அல்ல, மாறாக முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து வருவது என்ன என்றால், இந்த 10 கட்டளைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் முன்னால் நாம் நல்லவர்களாக அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த கட்டளைகள் அனைத்தும் எங்கே அடங்கி இருக்கிறது என்றால், அன்பில் அடங்கி இருக்கின்றது. என்ன அன்பு? உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் நீ அன்பு செய், எல்லாவற்றிற்கும் மேலாக நீ கடவுளை அன்பு செய். மிக எளிதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை இது. அன்பு என்று சொன்னவுடனே நம்முடைய இதயத்திலே பலவிதமான உணர்வுகள் உண்டாகின்றது. பாசம், ஒருவரை பார்த்தவுடன் அவருக்கு அவரில் ஏற்படுகின்ற பரிவு, இதெல்லாம் இந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைகின்றது. இந்த உலக மக்கள் அன்பு என்று சொன்னவுடன் தாய் அன்பை பெரிதாக பேசுவார்கள். ஏனென்றால் இந்த தாய் அன்பிலே நாம் எதை பார்க்கின்றோம் என்றால், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் தன்னுடைய கருவிலே சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அது வளரும் வரை அவள் செய்கின்ற எல்லாவற்றிலுமே அவள் தன்னை முழுவதுமாக கரைத்து கொடுக்கின்றாள். ஆனால் இதையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் என்ன? பெற்ற தாய் உன்னை மறந்துவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒருவேளை தாய்மார் தன்னுடைய பிள்ளைகள் மேல் எதிர்பார்ப்பு கொண்டு அவர்கள் தன்னுடைய விருப்பப்படி நடக்கவில்லை என்றால் அவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், பெற்ற தாய் உன்னை மறந்துவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏனென்றால் கடவுளின் அன்பிலே எந்த விதமான நிபந்தனையும் இல்லாதது, எந்த விதமான நிபந்தனையும் அந்த அன்புக்கு கிடையாது. நீ எப்படி வேண்டுமானாலும் இரு, நான் உன்னை அன்பு செய்வேன். ஆனால் மனித உலகம் காட்டுகின்ற அன்பு அது அல்ல. நாம் ஒரு மனிதன் அன்பு செய்கிறான் என்றால் அவனுடைய விருப்பப்படி நடக்கும்போது மட்டும்தான் அன்பு செய்ய முடியும். அல்லது அவன் எதிர்பார்க்கும் குணநலன்கள் நம்மில் இருந்தால் மட்டும்தான் நம்மை அன்பு செய்வார்கள். பணத்தை அன்பு செய்வார்கள், நம்முடைய பதவியை அன்பு செய்வார்கள், நாம் வைக்கின்ற வசதி வாய்ப்புகளையெல்லாம் அவர்கள் அன்பு செய்வார்கள், நம்முடைய நிறத்தை கூட அன்பு செய்வார்கள், நம்முடைய அழகை அன்பு செய்வார்கள் மனிதர்கள். ஆனால் இறைவன் இதையெல்லாம் தாண்டி நம்மை அன்பு செய்தார். எனவேதான் அந்த அருமையான ஆண்டவர் ஒரு ஏழை மகனாக குடிலிலே நமக்காக பிறந்திருக்கின்றார். எனவேதான் இந்த அன்புக்காக நாம் ஏற்றக்கூடிய அந்த திரியை பெத்லகேம் திரி என்று சொல்கின்றோம். ஏனென்றால் அந்த சிறிய பெத்லகேமில் அந்த ஆண்டவர் உயர்ந்த அன்புக்குரியவராக அங்கே நமக்காக பிறந்திருக்கின்றார்.
எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பை பற்றி நாம் பேசிய உடனேயே நம்முடைய மனதில் வருகின்ற விவிலிய பகுதி தூய பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13 1 முதல் 11 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை தூய பவுல் மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இந்த அன்புக்கு எந்த விதமான பொறாமை உணர்வு கிடையாது. அது யாரையும் அவ்வளவு எளிதாக காயப்படுத்தாது. தன்னிலேயே அது ஆற்றல் மிகுந்தது என்பதையெல்லாம் அவர் மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். தூய யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே 15 ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறர் மீது அன்பு கூறுங்கள். நாம் எப்பொழுதுமே பெறுபவர்களாகவே வாழ பழகிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அன்பு அப்படிப்பட்டது அல்ல, பிறருக்கு கொடுப்பதில்தான் இந்த அன்பு நிறைவு பெறுகிறது என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு என்று வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் தந்தையாகிய இறைவன் இந்த கொடுக்க வேண்டும் என்பதில் அன்பை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு மீட்பராக அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய பிறப்பை பற்றியும் அவருடைய வருகை பற்றியும் தியானிக்கும் இந்த நாட்களில் நம்முடைய இதயங்களில் இருக்க வேண்டிய உணர்வுகள் என்ன என்றால், அன்பு என்றால் முழுவதும் கொடுக்க வேண்டியது ஒன்றுதான். பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் அன்பு. எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒருவரை அன்பு செய்ய நமக்கு அவரிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பது நமக்கு அல்ல, நாமே மனம் உவந்து மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். எனவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் முழு வெளிப்பாடாக தான் பாடுபடுவதற்கு முன்னால் தன்னை முழுவதும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அன்பின் முழு அன்பின் வெளிப்பாடாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். நம்மை விட்டு அவரால் ஒருபோதும் பிரிந்திருக்க முடியாது, நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல முடியாது என்ற அந்த எண்ணம் மிகுதியால் தான் அவர் உலகம் முடிவு வரை நம்மோடு தங்கி வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த அன்பினால் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இன்று வரை நாம் இந்த நற்கரணை வடிவிலே அருந்தி கொண்டிருக்கின்றோம், அவரோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் பிறருக்கு கொடுப்பதில் எப்போதும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துபவர்களாக எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன்னை முழுவதுமாக கையளிக்கக்கூடிய ஒரு அன்பு மிக்க கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் விரும்பிய மக்களாக நாம் இந்த திருவருகை காலத்திலே நாம் வாழ்வோம். நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற தீய எந்த விதமான மாற்று கருத்துகளும் இதற்கு இருக்க வேண்டாம். அன்பு என்பது முழுவதும் கொடுக்க வேண்டியது என்ற அந்த உயர்ந்த நோக்கை இந்த திருவருகை காலத்திலே நாம் கொண்டவர்களாக ஆண்டவருடைய பிறப்பிற்கு நம்மையே நாம் தயாரிப்போம். முழு அன்பு நிறைந்தவர்களாக நாம் குடிலிலே ஆண்டவரை நாம் சந்திக்க தயாராக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அன்பு நிறைந்த இதயத்தை நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருவருகை காலத்தின் 2 வாரத்திலே நாம் அடியெடுத்து வைப்போம். நன்றி.